ஆமா, இன்னைக்கு உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, காவலுக்கு நீங்க போக வேண்டாம்னு சொல்ல போற. அத கேட்டு கேட்டு காது புளிக்குது. இல்லங்க, மாமா எப்போ இந்த அளவுக்கு? நான் தான் ஊருக்கே தர்மகர்த்தாவா இருக்கேன். சாமிக்கு காவல் இருக்குது நம்ம பொறுப்புதான். இனிமே கூடுதலான ஆளுங்களை போட்டு பாதுகாப்பா பாத்துக்க சொல்றேன்னு சொல்லிட்டாரே. இனிமே நான் உங்களை தடுக்க மாட்டேன். அரவிந்த் என்ன பண்றீங்க? मामा நீங்களும் உங்க ஆளுங்களோட ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் நான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேப்பேன். நீங்களும் தூங்காம ஃபோனை எடுக்கணும். உன்னோட வேண்டுதல் நிறைவேற நான் கடைசி வரைக்கும் உறுதுணையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் ஒரு நிமிஷம் கூட தூங்கவே மாட்டேன். யாராவது அத்து மீறி நுழைஞ்சா அவங்களை வெட்டி போடவும் நான் தயங்க மாட்டேன். அரவிந்த், சரி, நீங்க தூங்கிட கூடாதேங்கிறதுக்காக நான் கார்த்திக் கிட்ட உங்களுக்கு டீ கொடுத்து அனுப்புறேன். மேனுனா கார்த்திக் கூட நீங்க துணைக்கு வெச்சுக்கங்கள. இப்படி துணிச்சலா பேசுற மகாவ தான் நான் எதிர்பார்த்தேன். எல்லாரவன் எனக்கு துணிச்சல் இருக்கு, இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம். நீ ஏன் பயப்படுற? அப்பா, நானும் உங்க கூட காவலுக்கு வரேன். என்னது? நீயா? ஆமாப்பா, தாத்தா சொன்னாங்கல்ல திடங்களா வருவாங்கன்னு. நாம ரெண்டு பேரும் யாரை உள்ள விடாம பாத்துப்போம். பாத்தியா என் பொண்ண? மகாவளத்த பொண்ணல, அத தைரியமா பேசுறா. பாத்த அரவிந்த், எனக்கும் துணிச்சல்லாம் இருக்கு, இருந்தாலும் எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஊர் ஜனங்களும் நம்மளை நம்பி சாமி சிலையை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஊருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளை அவங்க ஏதாவது குத்தம் சொல்லிட்டாங்கன்னா என்ன அரவிந்த் பண்றது? அதுக்காக தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டு இருக்கேன். உஷாரா இருக்கணும்னு நினைக்கிறேன். சம்யுக்தா செல்லம், உன் அம்மாவுக்கு சின்ன பயம் இருக்கான், அதனால உன் அம்மாவுக்கு நீ வீட்லயே காவல் இருப்பியா? ஓகேப்பா. அரவிந்த், கவலைப்படாத மகா, உன் வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். நான் உன் கூடவே இருப்பேன். உன்னால நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும், இந்த ஊருக்கு நல்லது நடக்கணும். நான் போயிட்டு வரேன். ஓகே, பை. அரவிந்த், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். நீங்க ஃபோனை கையிலே வச்சுக்கணும். ஓகே மேடம், பை. பை செல்லம். பால் கொண்டு வந்திருக்கேமா. ம், வெச்சிட்டு போ. பாத்துட்டு இருக்க? இல்லம்மா, கொஞ்ச நேரம் பாத்துட்டு போட்டுமா. என்ன கலாய்க்கறியா? போ, போய் கிச்சன்ல வேலை இருக்கும், அத அம்மா கிட்ட திட்டு வாங்காம செஞ்சு முடி, போ. இல்லம்மா, அம்மா, நான் உங்களை ஒன்னு கேக்கட்டுமா? என்ன கேக்க போற?
இல்லம்மா அது வந்து என்ன வந்து உங்க முகத்துல என்னமோ வித்தியாசம் தெரியுதேமா அப்படியா எனக்கு எதுவும் அப்படி தெரியலையே அப்படி என்ன வித்தியாசத்தை நீ பார்த்தே சொல்லு சொல்லு அது வந்து என்னன்னு சொல்ல தெரியலமா ஆனா வித்தியாசம் தெரியுது முதல்ல பதில் சொல்லுங்க உங்களோட மாற்றத்துக்கு என்ன காரணம் அதெல்லாம் எதுமே இல்லையே ஆமா நீ யாரு என்னது நான் யாரா என்னமா நீங்க கல்யாணமாகி புகுந்த வீட்டு போனதுக்கு அப்புறம் தான் மறந்துடுவாங்க ஆனா நீங்க மனசுக்குள்ள இன்னொருத்தர் வந்து புகுந்ததுமே என்ன யாருன்னு கேட்டுட்டீங்களே ஏ சுமதி ஏன் மனசுக்குள்ள இன்னொருத்தர் இருக்காருன்னு உனக்கு யார் சொன்னா சின்னம்மா நீங்க டிராபிக் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருந்தத சின்னையா வந்து முதலாளி அம்மா கிட்ட சொன்னார்ல அதுக்கு என்ன இப்போ இல்லம்மா எல்லா பக்கமும் சிக்னல் கரெக்டா விழுந்தாதான் வாழ்க்கைங்கிற ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகாம பயணிக்க முடியும் என்ன சொல்ற ஒண்ணு புரியலையே சின்னம்மா டிராபிக் இன்ஸ்பெக்டர் கூட நீங்க சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தத சின்னையா பார்த்துட்டு முதலாளி அம்மா கிட்ட சொன்னாங்க அதுக்கு முதலாளி அம்மா அவ ஏன் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு ஸ்ட்ராங்கா சொன்னாங்க அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகமா எதுக்காக முதலாளி அம்மா கூட்டு குடும்பமே வேண்டான்னு வெறுக்கறாங்க சுமதி அப்பாவோட கூட பிறந்தவங்க மூணு அண்ணன் தம்பிங்க அவங்க மனைவிங்க புள்ளைங்க தாத்தா பாட்டிங்கன்னு எல்லாம் ஒன்னா இருந்தாங்க எங்க அம்மா தனியா இருக்கிறதுக்காக சொத்து எல்லாம் பிரிச்சு கேட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுல இருந்து அம்மாவுக்கு கூட்டு குடும்பம்னாலே பிடிக்காது ஓ அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கூட்டு குடும்பமே கிடையாது தனியா ஒரே பையனாதான் இருக்கணும் அந்த மாதிரி மாப்பிள்ளதான் உங்களுக்கு பாப்பாங்க நீங்க காதல் கிதல் பண்ணீங்க அவ்வளவுதான் இல்லம்மா நீங்க ஏதாவது கூட்டு குடும்பத்து பையனை லவ் பண்ணி அது முதலாளி அம்மாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்கல்ல அதெல்லாம் காதல் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சின்னம்மா காதல் வந்ததுக்கு அப்புறம் எதையுமே பார்க்க முடியாது ஏன்னா காதலுக்கு தான் கண்ணு இல்லையே ஏய் அம்மா ஒருவேளை கேஎம் கூட்டு குடும்பத்துல இருப்பானோ என்ன பண்றது கொஞ்சம் நிறுத்துறீங்களா லிஃப்ட் தர முடியுமா ஓ கார்த்தி நீயா நீங்க என்ன இந்த பக்கம் அது தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க அரவிந்துக்கு துணையா கோயிலுக்கு காவல் இருக்கலாமேனு போய்கிட்டு இருந்தேன் அப்படியா வழியில பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு ஓ அத ஓரம் கட்டிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தேன் அப்புறம் நான் கூட வரலல ஐயோ என்னنا இப்படி கேட்டிங்க உட்காருங்க போவோம் நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க நான் டிராப் பண்றேன் அதான் சொன்னே கோயிலுக்கு தான் போ ஓகேனா ஆமா அது என்ன ஃபிளாஸ்க்ல அதுவா அண்ணி அண்ணனுக்கு டீ போட்டு கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா வச்சுக்கிறேன் உட்காரு டி அரவிந்த் இந்த மயக்க மருந்து கலந்த டீயை குடிச்சு நீயும் ஆளுங்களும் மயங்கிருவீங்க அந்த சமயம் பார்த்து நான் சிலையை கடத்திட்டு போய்கிட்டே இருப்பேன் சார் ஏதோ பைக் வர்ற மாதிரி இருக்கு வர்ற வண்டியை நிறுத்த சொல்லியா யோ நிறுத்தியா நிறுத்துங்க நிறுத்தியா ஹெல்மெட்டை கழட்ட இறங்க கீழே இறங்கி வா எங்கேருந்து வரீங்க சார் வீட்டில இருந்து வரேன் சார் ஃப்ளாஸ்க்ல என்னது டீ சார் சரி எங்க போயிட்டு இருக்கீங்க சார் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் காவல இருக்கிற அண்ணனுக்கு டீ கொடுக்க போறோம் சார் ஓ நீ அரவிந்தோட தம்பியா ஆமா சார் இவர் யாரு புதுசா இருக்காரு யார் இவர்
இவர் அண்ணனோட ஃப்ரெண்ட் சார். என் கூட தான் கோயிலுக்கு அண்ணனை பார்க்க வந்துட்டு இருக்காரு சார். சரி சரி போங்க, கேர்ஃபுல்லா இருங்க. ஏற்கனவே கோயில் உண்டியல் திருடு போயிருக்கு, வெளியூர்ல இருந்து வந்த ஒருத்தன் செத்து போயிருக்கான், இன்னும் வேற யாராவது வந்திருக்கலாம்னு விசாரிக்க சொல்லி கமிஷனர் ஆர்டர் போட்டிருக்காரு. அதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். போங்க போங்க. சரிங்க சார். எல்லாம் நம்ம சாமி சிலைக்காக தானே இவ்வளவு பாதுகாப்பு. ஆமாப்பா, இந்த காலத்துல யாரையும் நம்ப கூடாது. சரிண்ணே கிளம்பலாண்ணா. சார் வர சார். டேய், நேத்து வந்தவன் சிலையை அடிக்க வந்த உன்னோட ஆள்தான். அவனுங்களோட பிளான் நேத்து ஒர்க் அவுட் ஆகல. அவனுங்களே இன்னைக்கு திருட வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. நாம காவல் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நான் அவனை புடுங்கிடான்னு சொன்ன உடனே யாரா இருந்தாலும் விடக்கூடாது. அவனை உடனே புடிச்சு நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும். அண்ணா நீங்க முன்னாடி போங்க, நான் வண்டி லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். அங்க பாருங்கடா. டேய் அவனை போய் பிடிங்கடா. டேய் திருப்புங்கடா அவனை. எத்தனை நாளா என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்த, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டடா. உன்னை விடவே மாட்டேன். நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டே இல்லடா. டேய் உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. நீ வசமா மாட்டிக்கிட்ட, இனி என்னை ஏமாத்தவே முடியாதடா. என்னடா உண்மையிலேயே பயந்துட்டியா? எப்படி நம்ம ஆட்கள் சும்மா கில்லியா அலர்ட்டா இருக்காங்களான்னு செக் பண்ண. அதான் உன்னை புடிங்கடான்னு சொன்ன உடனே ஒரே அமுக்கு அமுக்கிட்டாங்க பாத்தியா? என்னடா இன்னும் பயம் போகலையா? நல்லா அலர்ட்டா தான் இருக்காங்க, அதுக்காக இப்படியே பயமுறுத்துவ? டேய் நேத்து வந்து என்னையில வழுக்க விழுந்த, அப்புறம் ஏன்டா இன்னைக்கும் வந்த? இல்லடா தூக்கம் வரல, ரூம்ல போர் அடிச்சது. அதான் நீ காவலுக்கு இருக்கியே, ஒரு நல்ல காரியம் வேற பண்ற. அதான் உன் கூட நைட்டு காவலுக்கு இருந்துட்டு போலான்னு வந்தேன். அதே மாதிரி உனக்கு கிடைக்கிற சாமியோட அருள் எனக்கும் கிடைக்கும்ல. நான் இருக்கிறதுனால உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே. நான் வேணா போகட்டுமா? டேய் அதான் வந்துட்டிய, இதுக்கு மேல எங்க போக போற? இருந்துட்டே போ. அண்ணா நானும் வேணா காவலுக்கு இருக்கட்டுமா? அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ போ. அப்படியா? பார்த்து போ. சரி பார்த்துக்கோங்க. வரேன். சரி. டேய் வாட வாங்க போலாம். டேய் அரவிந்த், உனக்கு இருக்கட மருந்து, இன்னைக்கு தூக்குறண்ட சிறைய. அண்ணி மகாணி. அண்ணி என்ன சார்த்தி? அண்ணி இங்க பாருங்க. அண்ணி போட்டு கொடுத்தேன்.
ஆனா நான் அப்ப பார்த்தப்போ பால்ல பல்லி இல்லக்கா. ஒருவேளை அது ஐயோ மகா, இப்ப யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இப்ப கண்ணால பார்த்தாச்சுல, இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாது. அரவிந்த்க்கு ஃபோன் பண்ணி முதல்ல டீ குடிக்க வேணாம்னு சொல்லிருக்கா. என்ன ஆச்சு? நோட் ரீச்சபிள் வருதுக்கா. ஐயோ மறுபடியும் ட்ரை பண்ணு. என்ன வர சொல்லிருந்தீங்க? ஆமாண்டா, டீ சாப்பிடுதா. இந்த அரவிந்த் டேய், பசங்களுக்கும் ஊத்தி கொடுறா. ஊத்துற. டேய் அரவிந்த், முதல்ல டீய கொடுறா, ஆறிட போகுது. போன் சார்ஜ் போட்டு போயிருக்கான். ஐயோ மகா, நீ ட்ரை பண்ணிட்டே இரு மகா. போனை எடுங்க அரவிந்த். ஐயோ எடுங்கல. டேய், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணுவேன்னு சொன்னா எடுக்கலன்னா என்னவோ ஏதோன்னு பயந்துருப்பா. அதனால நான் முதல்ல போன் பேசிடுறேன். ஹலோ ஹலோ அரவிந்த். என்ன மகா, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் பண்றேன்னு சொன்ன, கரெக்ட்டா ஃபோன் பண்ணிட்டீங்க. ஐயோ அரவிந்த், டீ குடிச்சிட்டீங்களா? ஏ மகா, குடிச்சிங்களா இல்லையா அரவிந்த்? இல்ல மகா, நான் இன்னும் குடிக்கவே இல்ல. அதான் நான் குடிக்க போலான்ற நேரத்துல கரெக்ட்டா நீ ஃபோன் பண்ணிட்ட. உன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் குடிக்கலான்னு இருந்தேன். நான் குடிச்சிட்டு சொல்றேன். குடிக்காதீங்க. குடிச்சிடாதீங்க. அந்த டீய குடிச்சிடாதீங்க. எனது டீய குடிக்க வேண்டாமா? இல்ல, அந்த பால்ல பல்லி விழுந்திருக்கு. பால்ல பல்லி விழுந்திருக்கா? ஒரு நிமிஷம். டேய் பிரம்மா, அந்த அந்த டீய கீழே ஊத்துறா. ஏண்டா, என்னாச்சு? நான் சொல்றேன், ஊத்துறா. என்ன மகா சொல்ற? ஆமாங்க, அந்த பால்ல தான் உங்களுக்கு நான் முன்னாடி டீ போட்டு கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அந்த டீயை மட்டும் குடிச்சிடாதீங்க அரவிந்த். நல்ல வேலை மகா, கரெக்டான நேரத்துக்கு நீ ஃபோன் பண்ணிட்ட. அந்த டீயை குடிச்சிருந்தோன்னு வை, அப்புறம் வயிறு சரியில்லைன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் போக இதே சாக்கா வச்சுக்கிட்டு அந்த திருட்டு பயலுக கோயிலுக்குள்ள நுழைஞ்சிருப்பானுங்க. கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் மக்கா, ரொம்ப தேங்க்ஸ். சரி, சாரி, நான் உங்களுக்கு வேற ஒரு டீ போட்டு அனுப்புறேன். நீங்க கார்த்தி அனுப்புங்க. வேணாம் வேணாம் மக்கா, நான் பாத்துக்கிறேன். நான் பத்திரமா தான் இருக்கேன், நீ நல்லபடியா தூங்க. ஓகேவா அரவிந்த், டேக் கேர். ஓகே மக்கா. டேய் அரவிந்த், என்னாச்சு? அது வீட்ல இருக்கிற பால்ல ஏதோ பல்லி விழுந்துருச்சா? அது தெரியாம டீ போட்டு கொடுத்து அனுப்பிட்டாளா? அதான் திருப்பி கொடுத்து அனுப்பட்டுமான்னு கேட்டா, நான் வேண்டான்ட்டேன். சரி, நீ இரு, நான் போய் வேற டீ உனக்கு வாங்கிட்டு வந்துறேன். டேய் வேணாண்டா. டேய் இருடா, நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, நான் போய் வேற டீ வாங்கிட்டு வந்துறேன். டேய் வேணாண்டா, வாங்கிட்டு வரடா. டேய் சரிடா, நீங்களாம் போய் காவலுக்கு இருங்க. ஓகே. எனக்கு ஒவ்வொரு நாளும் மிஸ் ஆகிட்டே இருக்கு. ம்
நாளைக்கு தூக்குறண்டா சிலைய.